சீரொன்றுதோ பொல் திரு வேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனமாக ஒரு ஸ்லோகம். மதுர முகாந்த கபூர் வீர ரகுத்வஹகீஹி மதுர தமமயிசா நுக்ரஹ சம்புதிதா தூரதிகார்த்தரசம் யத்ஃபலதோ ஜடதா விதுரஜனேத்யவசாந்தி ஆகமமௌளி குரோ. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய மதுரதமமான திருவாக்கு அடியேன்பால் அவருடைய அனுகிரகத்துடன் மடிந்து கலந்திருக்கிறது. அதன் விளைவாக வேதாந்த தேசிக சூக்திகள் இன்றைக்கு அதிகமான அர்த்தங்களின் ரசத்தை தரித்தன. ஜடத்தன்மை இல்லாத ஜனத்திலெல்லாம் இந்த பயன் ஏற்பட்டது. மதுர மதுர ததுர விதுர என்று பாதாரம்பத்திலே பிராசம் இருக்கிறபடியாலும் அபூர்வமாயிருந்தாலும் கூரத்தாழ்வான் முதலியோர் கையாண்டிருக்கிற ஒரு மெட்டிலே அமைந்ததாலும் இந்த ஸ்லோகம் இந்த சுவாமியை உகப்பிக்கும். இதனுடைய மையக்கருத்து ஆச்சாரிய அனுகிரக வாக்கினாலே அர்த்தங்கள் எல்லாம் ஸ்புரிக்கும் என்பதாகும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காதுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவனுடைய தயை அலைகளைக்கு அனுசரர்களான கடாட்சங்கள் ஸ்ரோதர்களின் காதுகளிலே அமிர்தத்தை பொழிபவையும் அபீஷ்ட சித்தி ஏற்படுத்துபவையுமான வாக்கை அடியேனுக்கு தரட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு அடியவர்க்குமை எனார் என்பது. இது திருவகீந்திரபுரம் தெய்வநாயகனுடைய இன்னொரு திருநாமம். இந்த திருநாமத்திலே புதைந்திருக்கிற அருமையான தாத்பரியங்களை இன்று நாம் அறியப் போகிறோம். அரிய கருத்துக்களை அறியப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது அரிய வேறு அரிய வேறு. அரிய கருத்துக்களை அறியப் போகிறோம் என்றால் அருமையான பாவார்த்தங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று அர்த்தம். அடியவர்க்கு மெய்யன் என்ற திருநாமத்துக்கே ஒரு சரித்திரம் இருக்கிறது. இதன் முதல் முதல் கையாளல் ஆழ்வார் சுத்தியிலே இருக்கிறது. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் வையமேழுமுண்டு ஆளிலை வைகியமாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய் தகுவரை சாரல் மொய் கொள் மாதவி செண்பதம் முழங்கிய முல்லையங்கொடியாட செய்ய தாமரை
செய்யும் பணை திகழ்த்தது திருவயிந்திர புறமே. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் வடபத்திர சாயியும் மாயாவியும் ஆன பகவான் அடியவர்க்கு மெய்யன் என்றும் தெய்வநாயகன் என்றும் இருக்கிற இடம் இயற்கை வளப்பம் நிறைந்த திருவயந்திரபுரம் என்ற திவ்ய தேசம் ஆகும் என்பது. இன்றைக்கும் இந்த ஊரிலே பகவானுக்கு இந்த இரண்டு திருநாமங்களும் பிரசித்தமாக இருக்கின்றன. அடியவர்க்கு மெய்யன் என்று ஒன்று, தெய்வநாயகன் என்று இன்னொன்று. அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய் தகுவரைச்சாரல் என்ற வரியிலே மெய்யன் மெய் தகு என்று இரண்டு பதங்களிலே மெய் என்று இருக்கிறது. ஒரே அர்த்தமா வெவ்வேறு அர்த்தமா என்று ஆராய்ந்து பார்த்தால் மெய் என்பது இரட்டை பொருள் சொல், சத்தியம் என்று ஒரு அர்த்தம், சரீரம் என்று இன்னொரு அர்த்தம். ஐந்தையின் வரைச்சாரல் இருக்கிறதே ஔஷதகிரியினுடைய மறை பிரதேசம், அது இந்த பகவானுக்கு மெய் தகுந்ததான். அவனுடைய திருமேனியின் நிறத்துக்கு தக்கவாறு அதே கருநிறத்தை கொண்டதான். மெய் என்றால் திருமேனி. கருநிறத்திற்கு எப்படி வந்தது என்றால் சோலை மரங்களாலே அடர்த்தி பெற்று இருந்து கிடக்கிறது. சுமையும் கருமையும் கலந்திருக்கு. அறியவர்க்கு மெய்யன் என்னுமிடத்திலே மெய் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் சொல்லிக் கொள்ளலாம். ஒன்று, மார்க்கண்டேயர் முதலியவர்க்கு தான் கூறியதை மெய்யாக்கி அயிந்தையிலே வசிப்பவன் என்ற பாவார்த்தத்தை சொல்லும் பொழுது மெய் என்றால் சத்தியம். அதே கதையையே அவர்களுக்காகவே அர்த்தாரூபியாக ஷரீர பரிகிரகம் பண்ணினவன் என்ற அர்த்தம் சொன்னால் மெய் என்பது திருமேனி, அர்த்தாரூப பரிகிரகம். மெய்யனிடம் மெய் தகு மலைச்சாரல் என்பதனுடைய நயம் இப்பொழுது ரெண்டு அர்த்தங்களையும் சொல்லி பார்த்தால் புரிகிறது. அது சரி. முதல் வரியிலே ஆளிலையிலே இருந்ததற்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? வையமேழுமுண்டு ஆளிலை வைகியமாயவன் அடியவர்க்கு மெய்யன். அதை அந்த வசப்பத்தாயிகளே இந்த அறிவார் இங்கு கூறுகிறார் என்றால் வடபத்திர சாயியாகவும் மாயாவியாகவும் எந்த மார்க்கண்டேயருக்கு அவர் காட்சியளித்தது பிரசித்தமோ அதே மார்க்கண்டேயருக்கு இந்து தலத்திலே திருவஹீந்திரபுரத்திலே அடியவர்க்கு மெய்யனாக காட்சியளித்தார். இந்த இரண்டு கதைகளையும் இரண்டு அடுத்தடுத்த வரிகளிலே வைத்ததற்கு அது என்ன கதை? சித்திரபுரத்தினுடைய ஸ்தல புராண கதை. அயிந்தையின் ஸ்தல புராணத்திலே தாச சத்யன் என்று பெருமாளுக்கு திருநாமம் விடப்பட்டிருக்கிறது. இது அடியவர்க்கு மெய்யன் என்பதனுடைய வடமொழி ஆட்டமான திருநாமமாக இருக்கிறது.
புராணத்திலே சரியாக பார்த்தோமானால் சத்யவிரதோஸ்மிதாசஹனாம் என்று அங்கு வருகிறது. தாச சத்யவிரதன் என்று அந்த புராண ஸ்லோகத்தை முழுதாக கேட்போமா. முனே பிரம்மாதி தேவானாம் மயா தத்த புராவர பூதலே கிருத சந்நித்ய பவிஷ்யாமி சதாஹ்யம் த்வயாபி பிரார்த்திதஸ்தாஹம் ததா ப்ரஹ்மவிதம் வர சத்யவ்ரதோஸ்மி தாசானாம் என்று 1.25 ஸ்லோகம் இப்பொழுது கேட்டோம் புராணத்திலிருந்து. இது பகவானுடைய திருவாக்கு. முனே என்று மகர்ஷியை கூப்பிட்டு பேசுகிறார். பிரம்மா முதலிய தேவதைகளுக்கு நான் ஏற்கனவே வரம் கொடுத்திருக்கிறேன். அதன்படி நான் நிரந்தரமாக பூமியிலே ஓரிடத்திலே சந்நிதி கொள்ளப் போகிறேன். இப்பொழுது இவ்வாறு உன்னாலும் பிரார்த்திக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் அடியவர்களுக்கு உண்மையான விரதம் கொண்டவன் என்று பகவான் பேசியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருவைந்தையிலே நித்தியவாசம் பண்ணுவதற்கு காரணமே கூட பிரம்ம ருத்ர பிருகு மார்க்கண்டேயர் என்கிற தாசர்களிடத்திலே அவர் சத்யராக இருந்ததுதான். அவர் தாச சத்யராக அடியவர்க்கு மெய்யனாக இருந்ததுதான் அவர் திரு வகீந்திரபுரத்திலே சாநித்தியம் கொள்வதற்கு காரணம் என்று ஸ்தல புராணத்திலிருந்து தெரிகிறது. அந்த தாசர்களுடைய வேண்டுகோளை அவர் உண்மையாக நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தலத்திலே கோயில் கொண்டிருக்கிறார். அதனாலே அடியவர்க்கு மெய்யன் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது அடியவர் என்றது பிரம்மா பிருகு மார்க்கண்டேயர் முதலியவரை. அவருக்கு இவர் மெய்யனானது அவர்களுக்கு கொடுத்த வரத்தை உண்மையாக்கி இந்த ஊரில் கோயில் கொண்ட நிகழ்ச்சியாலே அதனாலே அவருக்கு தாச சத்யம் என்று பெயரும் ஏற்பட்டது. அப்படியானால் நாமும் தாசரானால் நமக்கும் சத்யராக மாட்டாரோ? இதை தெரிவிக்கிற ஸ்லோகங்கள் இப்போது தேவநாயக பஞ்சாசத்திலிருந்து. தாச சத்யம் என்ற பெருமாள் திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஸ்லோகம். அஜாத சீம கமனந்த கருத்மதாத்யை சம்த்வாம் சமாதி நியதைரபி சாமி திருஷ்டம் துஷ்டூஷதோ மம மனோரத சித்திதாயி தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அனந்த கருடாதிகளாலேயும் எல்லை காண முடியாதவன் நீ. யோக சமாதி பெற்றவர்களாலும் சொல்பாம்சமாகவே காணப்பட்டவன் நீ. உன்னை துதிக்க விரும்புகிறேன் நான், அதனாலே தாசனாகிவிட்டேன்.
நீயோ தாச சத்யன் என்று திருநாமம் பெற்றவன். தாசனாகிய எனக்கும் நீ சத்யனாக வேண்டாமோ? ஆகையால் என் மனோரதங்களுக்கும் சித்தி ஏற்படுத்தி தர வேண்டும். மம மனோரத சித்திதாயி. அப்பொழுதுதான் உன்னுடைய திருநாமம் அடியவர்க்கு மெய்யன் என்கிற திருநாமம் அன்வர்த்தமாகும். தாசேஷு சத்யை தாரய நாமதேயம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அடியவர்க்கு மெய்யன் என்ற பதத்துக்கே வரப்பிரசாதி என்கிற தாத்பரியம் உண்டு. தம் அடியவர்களின் கோரிக்கைகளை மெய்யாக்குபவன் என்று கருத்து. இதுவரை அடியவர்க்கு மெய்யன் என்பதிலே ரெண்டு கருத்துக்களை பார்த்தோம். மார்க்கண்டேயர் முதலிய அடியவர்க்கு மெய்யனாகி திருவகேந்திரபுரத்திலே அர்ச்சாரூபியாக அவதரித்தவன் என்பது ஒன்று. இது பழைய கதையை ஒன் அர்த்தமாக கொண்டது அடியவர்க்கு மெய்யன் என்கிற திருநாமம். நம்மை ஒத்த அடியவர்களுக்கு இன்றைக்கும் வரப்பிரசாதியாக எழுந்தருளியிருப்பவன் என்பது இரண்டாவது. இப்போது அடியவர்க்கு மெய்யன் என்கிற பெயரிலே மூன்றாவது கருத்துக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். அடியவர்களுடைய பேச்சை உண்மையாக்குபவன் என்பது அர்த்தம். இதை விளக்குவதற்காக அதே தேவநாயக பரிசாசத்திலே கடைசியிலே ஒரு ஸ்லோகம், நிரவதி குணஜாதம் நித்ய நிர்தோஷமாத்யம் நரகமதனதக்ஷம் நாகினமேகநாதம் வினத விஷய சத்யம் வெங்கடேஷ கவிஸ்வாம் ஸ்துதி பதமதிக சோபதே சத்யவாதி. இந்த வெங்கடேச கவி இருக்கிறானே, சுவாமி தேசிகன் தன்னை இவ்வாறு கூறிக்கொள்கிறார். வெங்கடேசன் என்பது அதற்கு இயற்பெயர். இவன் உண்மை பேசுபவனாக சத்தியவாதியாக சோபிக்கிறான், விளங்குகிறான். சோபதே சத்தியவாதி. அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தால், துவாம் ஸ்துதி பதமதி கச்சன்னே, அவன் தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன், உன்னை துதிக்கு விஷயமாக அடைகிறவன். தேவநாதனை துதிப்பவன் சத்தியவாதி ஆவான். அது ஏன் என்றால் விளக்குகிறார், வினத விஷய சத்யம் என்று. அவன் வினதர்களின் விஷயத்திலே சத்தியமானவன். வினதன் என்றால் அடியவன், அடியார்க்கு மெய்யன். அந்த காரணத்தினாலே அடியேன் வினதனாகும் போது என் விஷயத்திலே அவன் சத்தியமாகிறபடியாலே என் பேச்சையெல்லாம் உண்மையாக்குகிறான் அவன். ரிஷீணாம் புனராத்யானாம் வாசமர்ச்சோனுதாவதி என்ற பவபூதி கவியின் பழமொழிப்படி அடியவர் பேசினதையெல்லாம் அவன் உண்மையாக்குகிறான். சொன்னதெல்லாம் பணிக்கும் என்னும்படியான விசேஷ ஆற்றலை தன் அடியவர்களுக்கு அருளுகிறான். அவன் நிரவதி குணஜாதனாக இருப்பதும்
நித்திய நிர்தோஷமாக இருப்பதும் அவனை வினத விஷய சத்தியனாக ஆக்குகின்றன. இதே கருத்தை அடியவர்க்கு மெய்யன் என்பதன் மூன்றாவது அர்த்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக அச்சுத சதகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். இந்த பிராகிருத பாஷா ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்தில் சாயை பண்ணி கொண்டால் இந்த மாதிரி ஆகும். இது ஸ்புட மனோரதம் மாம் ஏதாதிருஷ வசன மாத்திர சாரம் வசஜம் குருஷ்வ நிஜ குண கணைஹி சத்யம் தாசானாம் சத்ய சதா ஸ்வச்சந்த. பிராகிருதத்திலிருந்து சம்ஸ்கிருதத்தில் மாற்றினால் இரண்டு குறைகள் வரும். ஒன்னும் மெட்டு மாறி போய்விடுகிறது. இது என்பதிலே 12 மாத்திரைகளுக்கு மேலே வந்து விட்டது. பிராகிருதத்திலே சரியாக 12 என்று. இரண்டாவது குறை, சில பிராகங்கள் விட்டு போகின்றன. பிராகிருதத்திலே சத்யந்தாசான சத்தியசை சச்சந்தோ என்று 3 தடவை சச்சா வந்தது. சம்ஸ்கிருத சாயையில 2 தடவை தான் வரும். சத்யந்தாசானாம் சத்யசதா ஸ்வச்சந்த என்று. இது பிராகிருத பாஷை விஜயானபடினாலே பிராகிருதத்திலே சொல்லவே அர்த்தம் தாசர்களுக்கு சத்தியனே, அதாவது அடியவர்க்கு மெய்யனே, நான் உன் வசகன் வசப்பட்டவன், நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருபவன், என்னுடைய மனோரசங்களை நான் ஸ்பஷ்டமாக்கிவிட்டேன், ஸ்புட மனோரசனாக ஆகிவிட்டேன். இப்பொழுது எனக்கு சாரமாக ஒன்றும் கிடையாது, இப்படிப்பட்ட வசனங்கள் மட்டுமே சாரமாக கொண்டவன். ஏதாதிருஷ வசன மாத்திர சாரன், பேச தெரிந்தால் போதுமா? இருந்தாலும் இதற்கு மேலே நீ என்னிடம் பக்தி யோகம் முதலிய எதையும் எதிர்பார்க்க முடியாதானாலும் என்னை நீ மெய்யனாக்க வேண்டும். உன்னுடைய குணநலன்களின் வாயிலாகவும் நீ ஸ்வச்சந்தனாக இருப்பதாலும் நீ என்னை சத்தியமாக்க வேண்டும். சத்தியமாக்குவது என்றால் என்ன அர்த்தம் இங்கே இந்த பிரகரணத்திலே என்றால், இரண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள் யாச்சாதாக்கள். ஒன்று, வாங்மாத்திரோச்சரித மதிய பிரார்த்தனாம் யாஜீகிருத்திய அனுஷ்டான பரியதசாயி வசஸ்கம் குருஷ்வ இதி பாவஹா என்பது முதல் அர்த்தம். நான் வார்த்தையாலே என்னென்ன பேசினேனோ பிரார்த்தனைகள், அதை ஒரு வியாஜமாக எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையிலே நான் என்னை பற்றி சொன்னதெல்லாம் அனுஷ்டானம் செயலாற்றல் வரைக்கும் கொண்டு முடியும்படியா நீ பண்ண வேண்டும். நான் பேசிவிட்டேன், பேசினபடி செய்ய முடியுமோ என்னாலே செய்ய முடியும்படி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு, என்னை சத்தியனாக்கு என்று ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், யத்வா அத்ர சத்யத்வம் நாம சத்யபூத அர்த்த பிரதிபாதக வசனவத்வம் தத்ர ஹேது குணகணைர்வசகத்வம். இரண்டாவது அர்த்தத்திலே
நான் சொன்னதை உண்மையாக்கி என் வேண்டுகோள்களை நிறைவேற்று என்று. முதல் அர்த்தத்திலே என்னை நல்ல நிஷ்டை கொண்டவனாக பண்ணு என்று. இப்படி இரண்டு அர்த்தம் சொல்கிறார்கள் தாச சத்தியம் என்பதற்கு. இங்கே இதுவரை அடியவர்க்கு மெய்யன் என்பதற்கு மூன்று தாத்பரியங்களை புரிந்து கொண்டோம். அயன்பையிலே அர்த்தாரூபியாக வாசம் பண்ணும்படி ஸ்தலபுராணத்திலே கூறிய அடியவர்களுக்கு மெய்யன் என்பது முதலாவது. தற்காலத்து அடியவர்களுக்கு வரப்பிரசாதி என்பது இரண்டாவது. தன் அடியவர்கள் பேசுவதையெல்லாம் உண்மையாக்குபவன் என்று மூன்றாவது. தற்போது நாலாவது கருத்து. கடவுள் என்பது மெய்யா பொய்யா என்று பலத்த சந்தேகம். பொய் என்கிறார்கள் பலர், மெய் என்கிறார்கள் வேறு பலர். மெய் என்று கூறுபவர்களிலேயும் நம்முடைய சித்தாந்தம் என்ன என்றால், இதற்கு இரண்டு விடைகள். ஒன்று, அவன் மட்டுமே மெய்க்கும் மெய், சத்திய சத்தியம். மற்றதெல்லாம் ஓரளவுதான் சத்தியம், அவன் இல்லாமல் கடைசித்தால் பொய்யாகிவிடும். அவனுக்கே சத்தியம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது உபனிஷத்து. வேறு எவருக்கும் ஆகாத அவனுக்கு மட்டுமான பெயர் அது. உபனிஷத்திலே லட்சணமாக ஓதின பெயர். இது முதல் விடை. இரண்டாவது, அவன் சில பேருக்கு மெய்யன், சில பேருக்கு பொய்யன். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறவே தொழுவார்க்கெல்லாம் என்கிறார் ஆழ்வார். இந்த ரீதியிலே அவன் அடியவர்க்கு மெய்யன், அல்லாதார்க்கு பொய்யன். மெய்யன் உண்மையானவன் என்றால் வஞ்சிக்காமல் இருப்பவன், சொன்ன வண்ணம் செய்பவன் என்று கருத்து. இவ்விடத்திலே ஒரு கதையை அனுசந்திப்பது தகும். காஞ்சிபுரத்திலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய கதை. இவர்தான் யசோக்தகாரி பெருமாள், இவர்தான் வேகாசேது பெருமாள். இவர் தனக்கு அடியவரான திருமழிசை ஆழ்வாருக்கு மெய்யனாக இருந்தார். திருமழிசையார் சொன்ன வண்ணமெல்லாம் பண்ணினார். அதை விளக்கும்படியாக ஒரு விற்பாந்தம் திவ்ய சூரி சரித்திரத்திலே இருக்கிறது. திருமழிசை ஆழ்வார் யோகத்திலே சித்தி பெற்றிருந்தார். அவருக்கு சில அபூர்வ சித்திகள் இருந்ததாலே தன்னுடைய சேவகிகளிலே ஒத்திக்கு பணிவிடை பண்ணி கொண்டிருந்த ஒருத்திக்கு முதுமையை நீக்கி இளமை பெறும் வரத்தை அளித்தார் அவர். இதை கேள்விப்பட்டான் அந்த நாட்டு ராஜா. தானும் அவருடைய யோக சித்தி மூலம் பயன் பெறலாமே, தன்னுடைய ராஜ்யத்திலே இருக்கிற ஒருவருக்கு யோக சித்தி இருந்தால் அதன் பலனை அந்த ராஜா பெறுவது தகுதே என்று நினைத்து அந்த திருமழி ஆழ்வாருடைய அந்தரங்க சிஷ்யரான கணிகண்ணன் என்பவரை கூப்பிட்டு அவன் நிர்பந்தித்து பார்த்தான் அந்த ராஜா. அந்த கணிகண்ணன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனாலே கோபமடைந்தான் அந்த ராஜா. கணிகண்ணனை நாடு கடத்தினானாம். இந்த நாடு என்னுடையது, என்னுடைய கட்டளைக்கு அடி அணியாதவர்கள், என்னையே பகைத்துக் கொள்ளுபவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று விரத்தினார். இதை கணிகண்ணன் ஆழ்வாரிடம் சென்று விண்ணப்பித்தார். ஆழ்வார் தானும் தன் சீடனோடு வேற்று நாட்டுக்கு போகலாம் என்று முடிவு பண்ணிவிட்டார். அப்பொழுது
சயன திருக்கோலத்திலே இருக்கிற திருவெக்கா பெருமாளை எந்த பெருமாள் சந்நிதியிலே அவர் பாசம் பண்ணி கொண்டிருந்தாரோ அந்த பெருமாளை ஒரு பாசுரத்தின் மூலம் கூப்பிட்டாராம் ஆழ்வார். அந்த பாசுரம் ஒரு வெண்டா. கணிகண்ணன் போகின்றான் கபருபூம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயு முந்தன் பயனாக பாய் சுருட்டிக்கொள் என்பது. இதனுடைய அர்த்தம் என்னுடைய சிஷ்யன் தெய்வ புலவன் கணிகண்ணன் ஊரை விட்டு போகின்றான். அழகிய கட்சியிலே படுத்துக் கொண்டிருக்க வேண்டாம் மணிவண்ணா, துணி உடைய புலவன் யாரும் என் சீடரோடு கூட ஊரை விட்டு போகின்றேன். நீயும் உன்னுடைய பாய் இருக்கிறதே பாம்பு படுக்கை அதை சுருட்டி கொண்டு கிளம்பு என்று இந்த பாடல் மூலம் திருமழிசையார் விண்ணப்பம் பண்ணினார் பெருமாளிடம். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பெருமாள் அர்ச்சா சமாதியையே மீறிவிட்டாரா? எந்த கோவிலிலும் நடக்காத வகையிலே யாரும் எதிர்பார்க்காத வகையிலே வேகாசேத்து பெருமாள் தன் ஆதிசேஷன் என்னும் படுக்கையை சுருட்டி எடுத்துக்கொண்டார். ஆழ்வாரின் பின்னாலே நடக்க தொடங்கினார். கதை இத்தோடு முடிந்திருந்தால் அந்த ராஜாவுக்கு முழுமையாக புத்தி வந்திருக்காது. அவன் என்ன நினைத்திருப்பான்? கணிகண்ணன் என்று ஒருவனை நாடு கடத்தினேன், ஆனால் கணிகண்ணன் அவனுக்கு ஆராத்தியரான மைசைப்பிரான், அவருக்கும் ஆராத்தியரான வேகாசேத்து பெருமாள் என்று மூன்று பேர் கிளம்பி போய்விட்டார்கள், போகட்டும் என்று விட்டு இருப்பான். தற்போது ஓரிக்கை என்ற பெயராலே வழங்கப்படுகிற ஒரு ஊரிலே இந்த மூன்று பேரும் ராத்திரியிலே தங்கினார்கள். அப்போது பகவான் அரசனுக்கு அறிவுறுத்தும்படியாக ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கினாராம். இப்படி ஒரு திருவிளையாடல் பெருமாளுக்கு பிற ஆலயத்து எம்பெருமான்களும் சாந்நித்தியத்தை இழந்து அகன்று விட்டதாகவும் அந்த ராத்திரி நீண்டு கொண்டே போனது என்றும் பொழுதே விடியவில்லை என்றும் ராஜாவுக்கு பதற்றம் ஏற்பட்டது என்றும் கதை போகிறது. ராஜா ஓடியோடி வந்து இவர்களை தேடி பிடித்து கணிகண்ணனுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். இவர்கள் அவனை சுலபமாக மன்னித்து விட்டார்கள். திரும்பவும் முன்போல ஆலய சாநித்தியங்கள் எல்லாம் ஏற்பட்டன என்று கதையினுடைய சுருக்கம். ஒரு கவிதையின் மூலமாக கிளம்பி போனவரை ஒரு கவிதையின் மூலமாகத்தான் திரும்பி வரவழைக்க முடியும். அதனால் பெருமிசை அழிவார் மற்றொரு பாசரும் பாடினாரா? கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருபூமணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னவனும் போக்கொழிந்தேன் நீயுமுந்தன் பைந்தாக பாய் விரித்து என்று முதல்ல பாடி அதே பாட்டுல ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு பதத்துல மட்டும் மாறுதல் பண்ணினார். இந்த இரண்டாம் பாகரத்தை பாடி இருக்கிறார். அதுலேயும் வினை சொற்களில மட்டும் மாறுதல் முன்ன சொன்னதுக்கு எதிர்ப்பதுமாக சொல்லி இந்த மாற்றி அமைத்த வேண்டுகோளையும் ஏற்றார் பெருமாள். சொன்ன வண்ணமே பண்ணினாராம் அந்த பெருமாள். பொழுது விடிந்தது. ஊரிலே சுபக்ஷம் நிலவியது. அதுக்கு திருமால் அடியவர்களுடைய பெருமை நன்றாக புரிந்தது. சர்வம் சுபம் என்று கதை முடிந்தது. அந்த அளவுக்கு அடியவர்க்கு மெய்யனானவன் அவன். இது உண்மை வரலாறுதான் என்பதை பிற்காலத்தவரும் நம்ப வேண்டாமா? அதற்காக சில அடையாளங்களை விட்டு போக வேண்டும் அல்லவா? ஓரிரவு இருக்கை என்பதன் சுருக்கமாக ஓரிக்கை என்ற பெயர் வழக்க ஒரு ஊருக்கு இன்றைக்கும் வழங்கி வழக்காற்றில இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கிராமம் ஓரிக்கை என்று. அந்த திருவெக்கா தலத்தவனுக்கும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயர் வழக்கு இன்றைக்கும் நிலவு வருகிறது. யதோக்தகாரி பெருமாள் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்கிறோம். இன்றைக்கும் இந்த பெயர்கள் வரலாற்றை நினைவூட்டும் சின்னங்களாக நிலவிக் கொண்டிருக்கின்றன. அடியவர்க்கு மெய்யன் என்றால் அடியவர்க்கு ஏவலாள் போல உண்மை விசுவாசியாக நடந்து கொள்பவன், பக்த பராதீனன்.
என்று அர்த்தமாகிறது. இதுவரை அடியவர்க்கு மெய்யன் என்பதற்கு நாலு வெவ்வேறு கருத்துக்களை புரிந்து கொண்டோம். பக்த பராதீனன் என்று சொல்லும் அளவுக்கு அடியவர்க்கு உண்மையானவன் என்பது கடைசியாக சொன்ன கருத்து. போன வாரத்திலே திருமால் என்பதற்கு மதிப்புக்குரிய மகான் என்று ஒரு அர்த்தமும், ஆசிரிதரிடம் பித்தன் என்று ஒரு அர்த்தமும், திருமகளிடம் மையல் கொண்டவன் என்று ஒரு அர்த்தமும், திருமகளுடைய மையலுக்கு பாத்திரமானவன் என்று ஒரு அர்த்தமும், திருமகளால் பெருமை பெற்றவன் என்றும், திருமகளை காட்டிலும் பெரியவன் என்றும், திருவுடன் கூடிய மால் என்றும் ஏழு அர்த்தங்கள் சொன்னோம். திருமால் என்பதனுடைய ஏழு அர்த்தங்களையும் அடியவர்க்கு மெய்யன் என்பதனுடைய அஞ்சு அர்த்தங்களையும் அனுசந்தித்து பார்ப்பவர்களுக்கு இவ்விரண்டு திருநாமங்களும், திருமால் என்று ஒரு திருநாமம், அடியவர்க்கு மெய்யன் என்று ஒரு திருநாமம், இந்த ரெண்டும் அடுத்தடுத்து இருப்பதனுடைய தாத்பரியம் என்ன என்று புது கேள்வி முளைக்கிறது. இதையும் வியாச்சியாதாக்கள் அலசி இருக்கிறார்கள். அதன்படி இன்றைக்கு மீதம் இருக்கிற நேரத்திலே நாலு அல்லது ஐந்து மணியான கருத்துக்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் இனிமேல் பார்க்கவிருப்பவற்றை இந்த மாதிரி சுருக்கி சொல்லலாம். திருமாலா இருந்தும் அடியவர்க்கு மெய்யன், திருமாலா இருப்பதாலே அடியவர்க்கு மெய்யன், திருமாலா இருக்கும்படி அடியவர்க்கு மெய்யன், திருமாலும் அடியவர்க்கு மெய்யனுமாய் இரு துருவ நிலை பெற்ற ஒருவர், திருமாலின் திருமாலே திருவின் அடியவர்க்கும் மெய்யன் என்று அஞ்சு தலைப்புகளிலே இந்த அனுபவம் நிகழப்போகிறது. இந்த அஞ்சிலே முதலாவது திருமாலா இருந்தாலும் அடியவர்க்கு மெய்யன் என்பது. திருமகளிடம் மையல் கொண்டிருந்தாலும் தன் பக்தர்களுக்கு மெய்யனாக இருப்பவன் அவன். உலகிலே உள்ள ராஜாக்கள் அந்தஸ்புரத்திலே அகப்பட்ட அமுங்கிய காலத்திலே தங்கள் மற்ற கடமைகளை சரிவர செய்வதில்லை. வால்மீகி ராமாயணத்திலே கிருஷ்ணகாண்டத்திலே சுக்ரீவ விருத்தாந்தம் இதற்கு சான்று. ராஜ்யம் கிடைத்த புதுசிலே அவனுக்கு மைய அதிகமாகிவிட்டது, கடமைகள் மறந்துவிட்டன. பொதுவாக எல்லாரும் அப்படித்தான். அப்படி பார்த்தால் திருமகளிடம் மால் கொண்டிருத்தல் மற்ற அடியவர்களுக்கு மெய்யனாயிருப்பதற்கு குந்தகமாக இருக்காதோ என்று ஒரு சந்தேகம் எழுவது இயற்கை. இல்லை இல்லை, அவன் திருமாலானாலும் அடியவர்களுக்கு மெய்யன்தான் என்று விளக்கம் தருகிறார்கள் நம் பெரியவர்கள். அவன் அடியவர்களுக்குத்தான் பிராதம்யம் தருவானா, முன்னுரிமை தருவானா, திருமகள் கூட அதற்கு அப்புறம் தானா. இந்த பண்பு இருக்கிறது. இது கூட ராமாவதாரத்திலே முத்தகண்டமாக வெளிப்படையாக பேசி விளக்கிய பண்புதான். இதோ ராமனுடைய திருவாக்கு, கிம் காரியம் சீதையா. சுக்ரீவனே, உனக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால், விரும்பத்தகாததாக ஒன்று நடந்து விட்டால், எனக்கு சீதையாலும் ஆக வேண்டியது என்ன என்று இதனுடைய அர்த்தம். யுத்தகாண்டத்திலே ராமர் தன் சகாவான சுக்ரீவனுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை தந்து பேசியிருக்கிறார். எந்த சீதைக்காக இவ்வளவு மகா பிரயத்தனங்கள் நடைபெறுகின்றனவோ
அந்த சீதையே கூட இப்போது இரண்டாம் பட்சமாகிவிட்டார் ராமனுடைய கண்ணோட்டத்திலே. சீதை திரு, ராமன் திருமால், சீதையிடம் மால் ஏறினவன், சுக்ரீவன் அடியவன், ராமன் அடியவருக்கு மெய்யன். ஆனபடியாலே சுக்ரீவனுக்கு அவந்தியம் நேராமல் காப்பதே அவனுக்கு முதல் கடமை என்று கருதுகிறான். அடியவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் திருமாலும் எனக்கு என்ன என்று கேட்கிறான். திருமாலாயிருப்பதை விட அடியவருக்கு மெய்யனாக இருப்பதே தனக்கு முக்கியம் என்று ராமன் கருதுகிறான். இந்த நிகழ்ச்சி எப்போது நடந்தது? யுத்தகாண்டத்திலே சுக்ரீவன் சாகசமா ஒரு துடிச்சல் காரியம் பண்ணுகிறான். ராமர் முதலியவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமலே அசட்டு துணிச்சலுடன் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னமே திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத சமயத்திலே ராவணன் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்கிறான். இது யுத்த களத்திலே இல்லை, ராவணன் ஏதோ கோபுர சிருங்கத்திலே நின்று கொண்டு பதிப்பீடு பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் சுவேலா மலையின் சிகரத்திலே இருக்கிறார்கள். மலை சிகரத்திலிருந்து கோபுர உச்சிக்கு திடீர் பாய்ச்சல் ராவணனையே உலுக்கி விட்டது. சுவேலா மலை சிகரத்திலிருந்து கோபுர சிங்கத்துக்கு ஒரே புதியிலே போய்விட்டான் சுக்ரீவன். ராவணனுடைய கிரீடத்தை கீழே தள்ளுகிறார். இருவருக்கும் மல்யுத்தம் நடக்கிறது. பிறகு சுக்ரீவன் ராவணனிடமிருந்து அதே மாதிரி எதிர்பார்க்காத நிலையிலே தப்பித்துக் கொண்டு வந்துவிட்டார். அப்போது சுக்ரீவனிடம் ராமர் கூறுகிற வார்த்தை இது. ராமருக்கு சீதையையும் விட நண்பன் சுக்ரீவன் முக்கியமானவனா? சுக்ரீவனை இழந்து சீதையை பெறுவதை ராமன் விரும்ப மாட்டானா? இந்த பண்பை தற்போது நம் விஷயத்திலே நாம் விஸ்தரித்து பார்த்தால் அடியவரான நமக்கு பிரதிகூலமானால் பகவானுக்கு திருவிடம் நாள் கூட இரண்டாம் பட்சமாகிவிடும். திருமாலும் அடியவர்க்கு மெய்யன் என்பதற்கே முதலுரிமை என்று அர்த்தம். நாம் விளக்க வந்த அஞ்சிலே ஒன்று முடிந்தது. இரண்டாவது, திருமாலாக இருப்பதாலே அடியவர்க்கு மெய்யனா என்பது. திருமகளிடம் வியாமோகம் கொண்டிருந்தால் அவளுடைய பரிந்துரைகளை சிபார்சுகளை மறுக்க முடியுமோ? அவளுடைய விருப்பங்களை புறக்கணிக்க முடியுமோ? அவளுக்கு என்ன விருப்பம் என்றால் அடியவர்க்கு மெய்யனாக இருப்பதுதான் விருப்பம். அப்படியானால் திருமாலாயிருக்கிற காரணத்தாலேயே அடியவர்க்கு மெய்யனாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. இங்கே திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரத்தை நினைவு கூறுவது தகும். அவர் குருநிலவந்தர், குமுதவல்லி என்பவளிடம் பெரும் காதல் கொண்டார். நீலன் என்று பெயர் அவருக்கு. ஆனால் குமுதவல்லியோ வைஷ்ணவோத்தமை, ஆகையால் ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதித்தார். முதல்ல சமாசேனமாச்சா சங்கர சக்கர இலச்சினை, 12 திருமண் காப்பு, இவற்றை அணியாதவரை நான் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் என்றாள். இந்த நீல என்கிற மந்தை மந்தனுக்கோ அவளுடைய அழகை கண்டு வையலேறி கிடந்ததாலே அந்த நிபந்தனைக்கு சம்மதித்து நம்பியிடம் திருவிளக்கினை பெற்று வைஷ்ணவரான கோலத்துடன் திரும்பி வந்து குமுதவல்லியினுடைய தந்தையிடம் பெண் கேட்டார். அவர் சம்மதித்தார். ஆனால் அவள் மேலும் நிபந்தனைகளை அதிகப்படுத்தினார். அவள் என்ன சொன்னாள்? ஒவ்வொரு நாளும் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அபூதி செய்யும்படி சதியாராதனம் நடத்தி ஒரு வருஷ காலம் பிரதிதினமும்
அவர்களுடைய திருவடி தீர்த்தத்தையும் போனகம் செய்த சேஷத்தையும் சுவீகரித்து அதனாலே பரிசுத்தி பெற்றால் அல்லது உண்மை என் கணவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாள். இது கஷ்டமான காரியம் என்றோ அவள் தன்னை மட்டம் தட்டும் அளவுக்கு நிபந்தனைகளை போடுவது பிடிக்கவில்லை என்றோ நீலன் பின்வாங்கி இருக்கலாம். அப்படி பண்ணவில்லை, புது நிபந்தனைகளுக்கும் சம்மதித்தார். ஏன், அவனுக்கு குமுதவல்லியிடம் அவ்வளவு மையல், அந்த தீரா காதல் இருக்கிறதே வேட்கை, அது அவனை சம்மதிக்க வைத்தது. அவளுக்காக எதையும் பண்ணுவதற்கு சித்தமாக இருந்தான். அவளோ இவரை வைஷ்ணவோத்தமராக்கிய பின்னரே திருமணம் என்று கடுமையாக நிபந்தனைகளை விதிக்கிறார். நீலனுக்கு காதலியிடமிருந்த வியாமோகமே அவரை ஸ்ரீ வைஷ்ணவ தாசராக ஆக்கியது. அதுபோலத்தான் பகவானும் திருமகளிடம் வியாமோகம். இப்படி திருமாறான காரணத்தாலே அவள் சொல்வதையெல்லாம் கேட்டாக வேண்டிய நிர்பந்தம். அவள் அதை சொல்லி இதை சொல்லி அவரை அடியவர்க்கு மெய்யனாக ஆக்கிவிடுகிறாள். இது நாம் விளக்கவிருக்கிற அஞ்சு கருத்துகளிலே இரண்டாவது. இது மூணாவதுக்கு போகிறோம். திருமால் என்பது அடியவர்க்கு மெய்யன் என்பதிலே அடக்கம் என்று. அவர் எல்லா அடியவர்களுக்கும் மெய்யனானதால் திருமாலும் ஆகிறார். இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நன்மரங்கசிய பித்தனை பெற்றுமந்தோ என்று திருமாலை பாசுறப்படி அவருக்கு எல்லா ஆசிரியர்களிடத்திலும் தான் வியாமோகம் இருக்கிறது. அந்த அடியவர்களுக்குள் தலை சிறந்தவளாக இருக்கிறாளே மகாலட்சுமி. அவள் அடியவர்கள் ஆன காரணத்தினாலே அவளிடம் வியாமோகம் எக்கச்சக்கமாக இருப்பது பொருத்தம்தானே. ஏப்ப செப்பகளான நம் போன்ற அடியவரிடம் கூட அவருக்கு வியாமோகம் இருக்கும் என்று சத்ரபந்துவருடைய கதை காட்டுகிறதே. பிரதம சிஷ்யான மகாலட்சுமியிடம் வியாமோகம் கொஞ்ச நெஞ்சமாகவா இருக்கும்? அடியவர்க்கு மெய்யனானவையே திருமாலானதற்கு காரணமாகிவிட்டது போங்கள். இது மூன்றாவது தொடர்பு இவ்விரு திருநாமங்களுக்கும். அடுத்து நாலாவது, பக்த பராதீனாக இருப்பவன் மதிப்புக்குரிய மகானாக இருக்க முடியுமோ? திருமால் என்றால் மதிப்புக்குரிய மகான், அடியவர்க்கு மெய்யன் என்றால் பக்தர்களுக்கு அதீனன். அடியவர்க்கு மெய்யன் திருமாலாவது எங்கனம் என்பது இப்பொழுதைய குறுக்கு கேள்வி. அடியவர்களிலேயும் சிலர் மேன்மை பெற்றவர்கள், அனந்த கருட விஸ்வக்சேனர் முதல்வர்கள், அவர்களுக்கு மெய்யனாயிருப்பதால் திருமாலான பரத்வம் மாசுபடாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ அடியவர்கள் நீச்சர்களாக இருக்கிறோமே, கீழோருக்கு மெய்யனாக இருப்பது திருமாலாய் நின்ற பரத்வத்துக்கு சேருமோ? இந்த கேள்வியை வலுப்படுத்துவதற்காகவும் மனசிலே பதிய வைப்பதற்காகவும் ஒரு சொல் வேடிக்கை, வார்த்தை வேடிக்கை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன் வேறொரு பிரபந்தத்திலே. நவமணி மாலையிலே ஒரு வரி, அடியவர்க்கு மருளிய குமடியவர்க்கு மெய்யனே. இதில் அடியவர் என்ற பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது. முதல் அடியவர் பதத்துக்கு அடிமட்டத்தவர், கீழோர் என்று அர்த்தம். இரண்டாவது அடியவர் பதத்துக்கு அடிமை பூண்டவர், தொண்டர் என்று அர்த்தம். அடியவரான அடியவர்கள் இருக்கிறார்களே, நீச்சர்களான தாசர்கள், கீழ்மட்டத்து தொண்டர்கள்,
அவர்களுக்கும் மெய்யனாக இருப்பதாலே அவர்களுக்கும் அருளை இயக்குகிறானாம் அவன். அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே என்ற வரியிலே சொல்லழகும் பொருளழகும் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக் கொண்டு முந்துவது தெரிகிறதா? இப்போது நமது ஆட்சேபம் வலித்து விட்டது. திருமாலான பரத்வம் எங்கே? அடியவர்க்கும் அருளியக்கும் சௌலபியம் எங்கே? இரண்டும் ஒரே இடத்திலே சேருமா? இது நம்முடைய பகவத் குண அனுபவத்திலே முக்கிய இடம் பெறுகிறது. இந்த பரத்வ சௌலபிய சேர்க்கை நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடும்போது இந்த பரத்வ சௌலபிய சேர்க்கையை அனுபவிக்கும் போது மூர்ச்சித்து விழுந்ததாக ஒரு ஐதிஹ்யம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய ஆழ்வார்களின் வர்த்தாந்தத்தை அனுபவிக்கிறோம். திருமிழிசை ஆழ்வார் கதையாச்சு, திருமங்கை ஆழ்வார் கதையாச்சு, இப்போது நம்மாழ்வார் கதை. ஒருவேளை அத்யயன உற்சவத்தினுடைய தாக்கமோ என்னமோ. இப்போ நம்மாழ்வாருடைய பாசுரம் பத்துடை அடிஜவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் சுருகடை வெட்டை களவினில் உரலிடையா புண்டு வெண்ணெய் களவினில் உரலிடையா புண்டு எத்திரம் உரலினோடிணைந்திருந்தேங்கிய எளிதே. நான் இப்பொழுது கேட்கிற இதே கேள்வியைத்தான் கேட்டு வியக்கிறார் ஆழ்வார். திருமாலா இருப்பவன் அடிபட்டத்தவர்க்கும் ஐயனாவது எப்படி? மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் என்று இருப்பவன் உரலிலே கட்டுண்ட எளிவு எப்படி? இதை நினைத்து பார்க்கையிலே ஆழ்வார் மோகித்து விழுந்தாராம். இங்கு பிள்ளாரின் திருவாராயிரப்படி உரலிலே கட்டுண்டு நடுங்கினபடியே இருக்கிற நிறதிசய சுலபத்வத்தை அது சுந்தித்து அப்ரகிருதிங்கதரான ஆழ்வார் நெடும்போது கூட பிரகிருதிங்கதராய். இந்த சுத்தியாலே இந்த ஐதிஹ்யத்தை பிள்ளான் பட்டோலைப்படுத்தி இருக்கிறார். அப்ரகிருதிங்கதரான என்றது மோகங்கதராய் சிறகாலமான பின்பு ஸ்வஸ்வபாவமான தெளிவை பெற்றவராய் என்றபடி இந்த சூத்திக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். நெடுங்காலம் வயங்கி கிடந்ததாக எழுதி வைத்திருக்கிறார்களே, எவ்வளவு காலமாக இருக்கும்? பல மாதங்கள் மூர்ச்சித்த நிலையிலே இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஏன் இந்த மூர்ச்சை ஆழ்வாருக்கு? திருமாலானவர் அடியவர்க்கு மெய்யனானதை நினைத்ததாலே வந்த மூர்ச்சை. பெரிய பிராட்டியாலே விரும்பப்படுபவரான சர்வஸ்மாத்மரான நம்முடைய சுவாமி அதட்டுகிற யசோதை தாயாரை கண்டு அழவும் மாட்டாதே பயப்பட்டு நின்ற சௌலபியம் அவாண்மன சகோதரம் என்றபடி என்று 24,000 படி சப்தார்த்தம். எத்திரம் எளிவே, எத்திரம் எத்திரம், இந்த எளிவு வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாததாயிருக்கிறதே என்று ஆழ்வார் முற்சிக்கிறார். இந்த பாசுரத்திலே பத்துடை அடியவர்க்கு பாசுரத்திலே முதல் வரியிலே அடியவர்க்கு எளியவன் என்று வார்த்தை இருக்கிறது. பத்துடை என்றால் பக்தி உள்ளது அர்த்தம். இரண்டாம் வரியிலே மலர் மகள் விரும்பும் என்ற வார்த்தையும் இருக்கிறது. ஆகையாலே திருமால் என்பதும் அடியவர்க்கு மையன் என்பதும் இந்த பாசுரத்திலே உண்டு. திருமால் எப்படி இத்தனை அடியவர்க்கு மையனாக முடியும் என்றுதான் ஆழ்வாரும் மூர்ச்சித்தாராம். மேன்மையும் நீர்மையும் சேர்ந்துள்ள சேரா சேர்க்கை இங்கு அனுபாவிய குணமாகிறது. பந்தார்ஹத்வ என்கிறார் தேசிகன் தாத்பரிய மாவடிகளே.
கட்டுண்ணும்படி பக்த பராதீனனும் மலர் மகள் விரும்பும் அருமை கொண்டவனும் ஒரே வியக்தியா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. திருமால் அடியவர்க்கு மெய்யனார் இருவரும் ஒருவர்தான். திருமால் என்றும் அடியவர்க்கு மெய்யனார் என்றும் இரண்டு திருநாமங்கள் பக்கத்திலே பக்கத்திலே வைத்ததாலே அந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பை எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்னா, இன்னொரு வியாக்கியாதா சொன்னார், அடியவர்க்கு மெய்யனார் என்பதற்கு திருவினுடைய அடியவர்க்கு மெய்யனார் என்றுதான் அர்த்தம் என்றார். அவர் திருவினுடைய மாலாக இருக்கிறபடியாலே திருவினுடன் மையல் கொண்டிருக்கிறபடியாலே அந்த திருமகளுடைய அடியவர்கள் இருக்கிறார்களே அவள் கட்சிக்காரர்கள், அவளாலே சிபாரிசு பண்ணப்படுபவர்கள், அவர்களுக்கு இவர் மெய்யனாக இருக்கிறாராம். போன பாசுரத்திலேயே சொன்னார்ல, திருமகளுக்கு ஒரு குணம், தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக என்று. அதனாலே திருமகளின் அடி சேர்ந்த திருமகள் தமரை தன்னை அணுகும்படி பண்ணிவிடுகிறாராம் அவர். ஆகையாலே திருமால் அடியவர்க்கு மெய்யர் என்பதற்கு திருமால் திருவின் அடியவர்க்கு மெய்யன் என்று அர்த்தம் எழுதுகிறார். இதுவரை என்ன பார்த்தோம்? திருமாலாகியும் அடியவர்க்கு மெய்யனாராக இருக்கிறார், திருமாலானதாலே அடியவர்க்கு மெய்யனாக இருக்கிறார், திருமால் மட்டுமின்றி எல்லா அடியவர்க்கும் மெய்யனாக இருக்கிறார், திருமாலும் அடியவர்க்கு மெய்யனுமாக 2 கோடி நிலை பெற்றிருக்கிறார், திருமாலின் திருவின் அடியவர்க்கு மெய்யனாக இருக்கிறார் என்று 5 கருத்துகளை அனுபவித்தோம். இதிலே முதலாவதே ஒரு திருஷ்டாந்தத்தின் மூலம் விளக்குகிறது மும்மணி கோவை வியாக்கியானம். ஒரு பசுவுக்கு தன் கண்ணுக்குட்டி மேலே அதி வாத்சல்யம், நாளடைவிலே அது இன்னொரு கன்றை ஈந்தது, புது கன்று மேலே அதுக்கு மேலும் அதிக வாத்சல்யம் ஏற்பட்டது. அப்போது மூத்த கன்றை கொம்பால் தள்ளி கிட்ட வரவிடாமல் பண்ணி இளைய கன்றை நக்கி கொடுத்தது. பசு போல எம்பெருமான், மூத்த கன்று போலே திருமகள், புதிய கன்று போலே மற்ற அடியவராகிய நாமெல்லாம். அவன் திருமாலா இருந்தாலும் திருவை காட்டிலும் அதிக பரிவுடன் ஆகையால் திருமால் என்பதை விட அடியவருக்கு மெய்யனார் என்பதற்கு வலு அதிகம் என்பது அந்த வியாக்கியானத்திலே இருக்கிற விளக்கம். இதுவரை அடியவர்க்கு மெய்யனா என்பதன் மூலம் 5 அருமையான கருத்துகளையும், அது திருமால் என்ற பதத்தோடு கூறியிருப்பதன் மூலம் மேலும் 5 அருமையான கருத்துகளையும், ஆக மொத்தம் 10 சூக்ஷ்மார்த்தங்களை இன்றைக்கு கேட்டோம். அடுத்த வாரம் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் என்கிற போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையார் திருவடிகளே சரணம்.